அக்ஷரம் செவீக்ஷதே வீரா வாலினோ வத காரணாத்து தன்னிடத்தில் இருந்ததான அம்பை பார்த்தார் பெருமாள் அந்த அம்பு எடுத்து தொடுத்து வேகமாக அவர் பிரயோகித்த வேகத்தில் வாலினுடைய மார்பை துளைத்து அந்த அம்பு அவனை அடித்து வீழ்த்தியது இருவரையிலும் தன்னை கீழே வீழ்த்தியது யாரும் இல்லை என்று நினைத்தவனான வாளி சுற்றுமுற்றும் பார்த்தான் யாரும் தெரியவில்லை ஆனால் அம்பில் விசிட்டிங் கார்டு இருந்தது என்னது மும்மைசால் உலகக்கெல்லாம் மூலமந்திரத்தையே முற்றும் தம்மையே தமர்க்கு நல்கும் ஜகத் பிரதம மங்களம் என்பதாக சர்வ லோகத்திற்கும் க்ஷேமத்தை கொடுக்கக்கூடிய அந்த ராம என்னும் திருநாமத்துடன் அம்பு அவனுடைய மார்பில் தொலைத்தது ராமானா வந்து நின்றான் பெருமாள் தம்மையே தவர்க்கு நல்கும் தனிப்பெறும் பதம் தன்னை கண்களில் தெரிய கண்டாள் இவன் ரா மா அப்படின்னா ரானா கூப்பிடுறான் தெலுங்குல ரா அண்ணா மான்றதுக்குள்ளே பெருமாள் எதிரை வந்து நின்றான் கையை கூப்பினான் வாலி இருக்கும் பெருமாளுக்கு ஹீட்டட் ஆர்குமெண்ட்டு ஒரு வழியாக பெருமாள் கையை வாலி என் அப்புறம் சர்வேஸ்வராக நான் பண்ணுற தப்பு தான் என் பையன் சுக் என்னுடைய தம்பி சுக்ரீவனை ஜாகிரதையாக பார்த்துக்கோ சுக்ரீவா பெருமாள்கிட்ட ஜாகிரதையாக இரு தாராவினுடையதான வார்த்தையை கேளு அவள் நல்லா உனக்கு சரியான விஷயங்களை சொல்லுவான்னு சொல்லி அவனுக்கு அங்கதனுக்கும் ஆசீர்வாதம் பண்ணால் எல்லாரும் ஆச்சு வாலியனுடைய தான மரணம் ஏற்பட்டது வாலிக்கு செய்ய வேண்டிய சம்ஸ்காரங்களை பண்ணால் அந்த சமயத்தில் தாரை வந்து பெருமாளை ஸ்தோத்திரம் பண்ணுறான் விசேஷமான தாராவனுடைய ஸ்துதி உயர்ந்தது பெருமாளை விசேஷமாக கொண்டாடுறா தாரையானவள் அது ஆச்சு அதுக்கப்புறம் லக்ஷ்மணனை கொண்டு சுக்ரீவனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வைத்தான் ஏன்னால் தான் நகரப்பிரவேசம் செய்வது இல்லை பதினான்கு ஆண்டுகள் என்பதாக ராமனுக்கு ஒரு பிரதிஜை ஆகியனால்தான் கிஷ்கிந்தைக்குள்ளேயே ராமன் உள்ளே போகலை அதே போன்று தான் லங்கைக்குள்ளேயே ராமன் உள்ளே போகலை பட்டாபிஷேகம் செய்து வைத்தான் ஏற்கனவே குரங்கு ராஜ்யம் கிடச்சிருத்து ஒன்றுக்கு ரெண்டு பொண்டாட்டி என்ன பண்ணுவது என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சுடுச்சோம் பெருமாள் பிரசிரமணிகிரியில் வெயிட் பண்ணிட்டுருக்கார் ஆனால் ரொம்ப நாள் ஆச்சே மழைக்காலம் முடியட்ட சுவாமி அப்புறம் சீத்தையை தேடுறதுக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணுறேன்னர் மழைக்காலம் முடிந்தாலும் சுக்ரீவன் அதற்கு ஏற்பாடு பண்ணதா தெரியல ஹனுமான் அந்த புறத்துக்கு வெளியில் நின்றுட்டு இருக்கார் சுக்ரீவனை எப்படியாவது எழுப்பணும் எழுப்பணும்னு அவர் எங்கே நிற்கிறார் ஹேரம் வாசலை நிற்கிறார் என்ன பண்ணிட்டு இருக்கார் ஹேராம் ஹேராம்ன்றார் உள்ளே போக முடியாமல் எப்படா இவன் வெளியில் வரப்போகிறான் இவனுக்கு விஷயத்தை சொல்லணும்னு அதுக்குள்ளே ராமனுக்கு கோபம் வந்தது லக்ஷ்மணன் நான் கூப்பிட்டார் பந்தா ஏன வாலி ஹதோ கதா சுக்ரி லக்ஷ்மணா சுக்ரீவனுக்கு ஜஸ்ட் ஒரு இண்டிகேஷன் கொடு என்னது நச்ச அஃப் பந்தா ஏன வாலி ஹதோகதா கேட்வே ஆஃப் வாலி ஓப்பன் பண்ணி வச்சிருக்கேன் இன்னும் மூடவே இல்லை இதை மட்டும் அவனுக்கு சொல்ல உடனே லக்ஷ்மணனுக்கு கோபம் வந்து கிளம்பினால் அடையடாப்பா கொஞ்சம் இருடாப்பா ரொம்ப சிரமப்பட ரொம்ப கோபப்படாரு அவன் என்ன இருந்தாலும் நமக்கு வேண்டியவண்டா நம்ம சுக்ரிவண்டா அவனுக்கு எப்படி பேசணுமோ அப்படி சொல்லி ஹிதத்தை உபதேசம் பண்ணினார் தும் தும்னு பூமி எதிர சு லக்ஷ்மணன் வரா இவன் வரதை பார்த்துட்டு கோ குரங்குகளுக்கெல்லாம் பயம் வந்து கொடுத்து எல்லாம் கதவை சாத்தி வைத்து விட்டன இதனால் ஏற்பட்ட கோபத்தினாலே லக்ஷ்மணன் இடது காலால் உரைச்சான் அந்த கோட்டை கதவு ரெண்டு டமாலு விழுந்துரு உள்ளே இருக்கிற சுக்ரீவனுக்கு போதை தெளிஞ்சது வெளில வந்து ஆஞ்சநேயனை பார்த்து என்ன சத்தம் இந்த நேரம்லாம் நாசமாக போச்சு வந்துட்டாயா யார் வந்துட்டா லக்ஷ்மணன் வந்துட்டான் ஐயையோ மகாராஜர் காப்பேயமான நம்ம நம்பிள்ளை வியாக்கியானத்தில் சாதித்தார் அப்பத்தான் தெரிஞ்சுரு இவனை மகாராஜர்ன்னு நினைக்கிறதா இல்லை மகா குரங்குன்னு நினைச்சுக்கிறதாரு கிரீச்சு கிரீச்சான் பல்ட்டி அடிக்கிறான் மேலே போகிறான் குரகு குருன்றான் ஐயோ நான் என்ன பண்ணுவேன்னு தெரியலையே ஏதாவது ஐடியா கொடுனர் ஆஞ்சநேயர் சொன்னார் கிருதா பர்ராதீதே எது பசியாம் யஹம் க்ஷம அந்தரேனா அஞ்சலியும் பத்வா லக்ஷ்மண பிரசாதநாத் சுவாமி தேசிகன் அஞ்சலி வைபம் ஹவு டு ஒர்ஷிப் த லாட் இப்படி கையை கூப்பனம் இப்படி போடுறது இப்படி போடுறது இப்படி போடுறது இப்படி பிடிச்சி பிடிச்சி பிடிச்சிக்குன்னு ஃப்ளையிங் கீஸ் கொடுக்குறது அதெல்லாம் தப்புடா பெருமாளை பார்த்து கையை கூப்பனம்னு அஞ்சலி முத்திரையினுடைய அழக தேசிகன் ஒரு கிரந்தமாக்கி வர்ணிக்கிறார் ராமாயணத்துடைய இந்த எபிசோடை மட்டும் தனியாக நேரேட் பண்ணுறேன் வேற வழியே கிடையாது கிருத்தாபராத சிகிதே நானியத்தை பஷ்ஷாம் யகம் க்ஷமம் அந்தரேன அஞ்சலி பத்வா லக்ஷ்மணிய பிரசாதனா லக்ஷ்மணனை ப்ளீஸ் பண்ணுறதுக்கு இது தவிர வேறு வழியே இல்லைன்னா அது சரி அவன் எதிர போய் நான் கண் கையை கூப்பி சேவிக்கிறதுக்குள்ளே நீ எரிச்சிருவானே என்ன பண்ணலாம் அதுக்கு தான் ஒரு வழி எங்கள் அண்ணா சொல்லுவார் அண்ணா நாமும் வாழ்க இப்போ தான் அண்ணா போட்டு பிறகு அண்ணா பேரில் பிரதிபத்தி வந்தது அவரை வச்சு அரசியல் பண்ணுறான் சுக்ரீவன் ஆஹா அண்ணா சொன்னாரே தாரையை கேட்டுக்கோன்னு தாரையை கூப்பிட்டா தாரை நீ என்ன சொல்கிற கொஞ்சம் வெயிட் பண்ணு நான் போகிறேன்னாவும் உனக்கு முன்னாடி நான் போகிறேன் எப்படி இருந்தால் தாரை வேறு ஒன்றும் இல்லை எல்லாருக்கும் புரியற மாதிரி தாரையை டிஸ்கிரைப் பண்ணால் ரொம்ப சிம்பிள் அந்த அந்த நைட்டியோட வெளியில் வந்தால் முதல் முதல்ல தாரை மகாபதிபுரத்தை எந்த வேலையில் காலை எடுத்து வெளியில் வச்சாலோ அத்தனை பேருக்கும் அதுவே ட்ரெஸ் கோடாக போயிடுச்சு

எதுகிஞ்சித் அதிக்கிராந்தம் விஸ்வாசாத் பிரனையேனவா பிரேஷ்யசந்தவியம்மே நக்சின் அபராத்தியதி கொச்ச ஓவர் கான்ஃபிடன்ஸ் நம்ப ராமன் தானே நம்ப லட்சுமணன் தானதானே ஒரு ப்ரயாரிட்டினாலனா அப்படி பேசாமல் அசால்ட்டாக இருந்திருப்பேன் தான் அவலகத்தில் தப்பு பண்ணல தயவு செஞ்சு நீ மன்னிச்சிடக்கூடாதான்னு லக்ஷ்மணனை பார்த்து பேசுகிற மாத்திரத்தில் லக்ஷ்மணனுடைய உள்ள முருகியது அவன் சொன்னான் லக்ஷ்மணன் ஐயோ ராமன் படக்கூடியதான பாட்டை பார்த்து தான் எனக்கு மனசுக்குள்ள இவ்வளவு கோபம் வந்தது நீ தப்பாக நினைச்சிக்கார சுக்ரீவா ரெண்டு பேரும் ஒத்தரக்கு ஒத்தர எக்ஸ்கியூஸ் கேட்டுக்கிறான் ராமனுடைய நிலை எனக்கு மிகுந்த துயரத்தை விளைவித்தது அந்த ராமன் சீதையை பிரிந்து அவன் படும் துயரம் என்னால் தாங்க முடியாமல் போய்விட்டது ஆகையினால் மயாத்தம் புருஷான் தத் தற்சர்வம் ஹசி நிஷ்டூரமான பாஷணங்களை உன்னை பார்த்து பேசினதை தவிர்த்து சுக்ரீவா எனக்கு உன்னிடத்தில் பர்சனல் வெஞ்சன்ஸ் எதுவும் இல்லை நமே தத்திர மனஸ்தாபகா நமாம் மன்னிய சுவாவிஷதுன்னு நான் வருமாள் சுகவாதியை பார்த்து உனக்கு எனக்கு ரடா பர்சனல் கரெக்டு தான்டா ராமா ரொம்ப சந்தோஷம் என் காரியம் எடுத்து நான் போயிட்டுறேன் அப்படின்ட்டு கிளம்பிட்டான் அந்த மாதிரி இப்போ லக்ஷ்மணனும் சுக்ரீவனும் ஒத்தருக்கு ஒத்தரை சேர்ந்துக்கிறான் பெருமாளுடைய நிலையை பார்த்ததுனாலே ஏற்பட்ட துயரத்தினாலே சில பேச்சுக்களை பேசிவிட்டேன் என்னை நீ மன்னிச்சிரும்னா அடுத்து இதோ இப்பயே நான் வாழகலாம் ஏற்பாடு பண்ணியிருக்கேன் எல்லா குரங்குகளும் சித்தமாக எடுத்து எல்லோரும் ரெடியாயிருக்கா எல்லாருக்கும் ஓல அமிச்சுட்டேன் உனக்கு தெரியாது எல்லாரும் வந்துடுவான்றான் அதுக்கேற்ற மாதிரி அத்தனை குரங்குகளும் ஒன்றாக சேர்கின்றன சுக்ரீவாக்கியன்னு பேர் சுக்ரீவனைப் போல ஒரு லீடர் பார்க்க முடியாது ரொம்பவே விசேஷமானவன் அந்த சுக்ரீவன் ஒவ்வொரு திசைகளுக்கும் பலவிதமான வீரர்களையும் தலைவர்களையும் தேர்ந்தெடுத்து அங்கங்கே பெரிய பெரிய பெட்டாலியன் அனுப்புகிறான் ஸோ சுக்ரீவசன்யம் மிக பிரம்மாண்டமானது எல்லா திசைகளுக்கும் அவர்களை அனுப்புகிறான் தென் திசையை நோக்கி ஒரு பெரிய படை புறப்படுகிறது நீலன் அங்கதன் அனுமான் சாம்பவான் பெரிய பெரிய ஜாம்பவான்லாம் இருக்கான் அந்த டீமில் பெரிய படை அது புறப்படும் பொழுது பெருமாள் அங்கேருந்து அஞ்சனேயனை தனியாக கூப்பிட்ற பெருமாள் அஞ்சனையா ஒன்னிடத்துல தான் எல்லாமே இருக்குடா சில பேருக்கு பலம் இருக்கும் ஆனால் புத்திசாலித்தனம் இருக்காது சில பேருக்கு புத்திசாலித்தனம் இருக்கும் பலம் இருக்கார் இந்த வித்வானாக இருந்தால் அவனுக்கு சாமர்த்தியம் இருக்கார் வித்வான்காக க சேனம் வித்வானாக இருந்தாலே என்ன பண்ணுவானா சிலதெல்லாம் எக்கு புக்கு ஏகாம்பரம் உண்டு எங்கே பாண்டித்தம் காண்பிக்கக்கூடாது அங்கே காண்பிக்கும் ஒரு தம்பதி பாவம் ரொம்ப நாளாக குழந்த பேர் பாக்கியம் இல்லாமல் இருந்தாள் ரொம்ப நாளாக குழந்தை இல்லை இல்லாம எங்கேயோ போனால் கோவில் குளத்துக்கெல்லாம் போய் பெருவான்லாம் சேவிச்சா அவளுக்கு ஒரு குழந்த பிறந்தது அந்த குழந்தைக்கு பேர் வைக்கணும் மூலியம் சரி இவர் பெரிய வித்வானாக இருக்கார் இவர்கிட்ட சொன்னால் நல்ல ஸ்டைலாக பேர் வைப்பார் இங்கிலீஷில் அது சம்ஸ்கிருத்தில் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட வந்து கேட்டேன் என்ன பேர் வைக்கிறதுன்னு அது வித்வான் பதில் சொன்னார் என்ன வேணால் பேர் வைங்கோ ஆனால் ஸ்லோகம் ஒற்றா மாதிரி பேர் ஒன்று தெரியுமா உங்களுக்கு விஷயம் தெரியாது தெரிஞ்சால் ரசிப்பேன் என்ன ஸ்ரீவைஷ்ணவால்லாம் அவ போயிட்டான்னா அவ போன பிறகு இந்த திதியில் இந்த வாரத்தில் இந்த நட்சத்திரத்தில் இந்த மாதத்தில் இந்த சமயத்தில் இன்னாருடைய சம்பந்தத்தை உடைய இவர் ஆச்சாரியன் திருவிடிகளை அடைந்தார் என்று ஸ்லோகம் பண்ணுவார் அது அவருக்கு கடைசி ஸ்லோகம் அதுதான் சரம ஸ்லோகம்னு பேர் அந்த ஸ்லோகம் எப்போவுமே ஸ்லோகம்ன்றது பண்ணுறது இருக்கே இட் இஸ் வெரி டெக்னிக்கல் ஏன்னா அதுக்கு மீட்டர் கரெக்டாக ஒட்டணும் கரெக்டாக அதில் ஒட்டணுமோ இல்லையோ இவர்கிட்ட முதல் முதல்ல தவம் இருந்து பன்னெண்டு வருஷம் கழிச்சு ஒரு குழந்த பிறந்திருக்கு அந்த குழந்தைக்கு பேர் வையும் சுவாமின்னா என்ன வேணால் பேர் வச்சுக்கோ ஆனால் ஸ்லோகம் கரெக்டாக ஒத்தி வரா மாதிரி பேர் வையுன்னா இதுதான் வித்வான் சாமர்த்தியம் இல்லாதவன் எங்கே எதை பேசுறதுன்னு தெரியல சம்ஸ்கிருதத்தில் அப்தபூர்த்தினா ஒரு வயசு முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம் ஆப்திகம்னா அதுவும் ஒரு வயசு முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம் ஒருத்தருக்கு அப்பா போயிட்டார் இன்னொருத்தர் ஆத்திர குழந்தைக்கு ஆண்டு நிறைவு இவர் வித்தானோ இல்லையோ அங்கே இருந்து போனார் அந்த அப்பா போய்ட்டவரை பார்த்து என்னடா அப்பா அப்தபூர்த்தி ஆச்சான்னு கேட்டார் அதுக்கப்புறம் அந்த குழந்தைக்கு ஒரு வயசு ஆச்சோ இல்லையோ அவாத்திர போய் ஆச்சான்னார் சம்பாவனை கொடுப்பான் சம்பாவனை தான் கொடுப்பான் பெருமாள் அனுமான பார்த்து சொல்றாரே அப்பா அனுமானே உனக்கு எல்லா விதமான சக்தியும் சாமர்த்தியமும் உண்டு ஆகையினாலே உன்னிடத்தில் எனக்கு நம்பிக்கை இருக்கு நீ கட்டாயம் சீதையை பார்ப்பாய் தோ இது இந்த அங்குலி பெருமாளுடைய மோதிரம் ராமநாமாங்கிதமான மோதிரம் இந்த மோதிரத்தை எடுத்துச் செல் சீதையை பார்த்தாயானால் என்னிடமிருந்துதான் நீ வந்திருக்கிறாய் என்பதற்கு அடையாளமாக இந்த அங்குலி உன்னிடத்தில் நான் கொடுக்கிறேன் பெருமாள் ஆச்சாரியனிடத்தில் விசுவாசம் வைப்பான் பெருமாளுக்கு மற்றவர்களை காட்டிலும் ஆச்சாரியனிடத்தில் அதிகமானது ஒரு நம்பிக்கை உண்டு அந்த நம்பிக்கையின்படியாக இந்த அங்குலியை கொடுத்தான் எடுத்துட்டா எல்லோரும் கிளம்பினா பல திசைகளில் போகிறா சுக்ரீவன் சொல்லிட்டான் கரெக்டாக ஒரு டைம் இருக்குது டியூரேஷன் அதுக்குள்ளே திரும்பி வரணும் ஒருவேளை அவங்களுக்கு லேட்டாச்சுன்னா சீத்தையின் சமாச்சாரத்தோடு தான் வரணும் டிஏடியை மட்டும் வாங்கிட்டு ஊரை சுற்றி பார்த்துட்டு அங்கங்கே அப்படி போகிறேன் இங்கே போகிறேன்னு ஊரை சுற்றிட்டு கடைசியில் சீதையை தேடாமல் டூர் போகிறது ஆஃபீஸ் பேரில் ஆனால் சுற்றுறது பர்சனல் சுற்று எத்தனை பேர் உண்டு சுக்ரீவனுக்கு தெரியும் என்னடா நான் எல்லாருக்கும் ஜிபிஆர் வச்சுருக்கேன் அங்கங்கே அந்தந்த ஏரியாவிலேருந்து நீங்கள் எனக்கு ஃபோட்டோ எடுத்து அனுப்பணும் எதை செல்ஃபியை ரெண்டு இடத்துல சுக்ரீனுடைய ஆக்கிய பார்க்கலாம் கடைசியில் ராமனுக்கு பட்டாபிஷேகம் தெரியுமோ அந்த பட்டாபிஷேகத்தின் பொழுது வானரங்கள் கிட்ட தங்கக் குடத்தை கொடுத்தான் எல்லா சமுதிரத்தில் இரு சமுத்திரங்களிலிருந்தும் எல்லா நதிகளிலிருந்தும் புண்ணிய தீர்த்தத்தை கொண்டு வாங்குனானார் ரொம்ப நிம்மதியாக போச்சுன்னு ஆளுக்கு ஃபஸ்ட் கிளாஸ் ஃபேர் கொடுத்துட்டான் போய் எடுத்துகிட்டு வாங்கினார் எல்லாம் வாங்கி ஜோபியில் போட்டுது தெருக்கோடியில் மெட்ரோ வாட்டர் அதை ஃபில்லப் பண்ணிவிட்டு ஆத்திலேயே ஒரு வாரம் பத்து நாள் உட்காந்துட்டு அதுக்கப்புறம் மகாராஜா கொண்டுட்டேன் சுக்ரீ கொஞ்சம் யாருக்கிட்ட கப்ஸ் விட்றேன் என்ன திரும்பி வரைச்சே அந்தந்த நதிகளிலும் அந்தந்த சமுத்திரத்திலும் உள்ளதான முத்துக்களையும் ரத்தனங்களையும் ஒவ்வொரு புடி அந்த குடத்தில் போட்டு கொண்டு வரணும் எனக்கு தெரியும் எந்தெந்த நதியில் என்னென்ன இருக்குதுன்னு அவன் வழி சொல்கிறான் சுவாமி சுக்ரீவன் இப்போ இந்த சைன்யத்துக்கு லெஃப்ட்டில் போங்க ரைட்டில் போங்க அங்கே ஒரு ஊர் வரும் அதுக்கப்புறம் தாண்டினா ஒரு நதி வரும் அதை தாண்டினா ஒரு மலை வரும் அதுக்கப்புறம் ஒரு பெரிய காடு வரும்னார் ராவன் பார்த்தார் அடேங்கப்பாடி சுக்ரீவா உன்னுடையதான ஜியாகிரபிக்கல் நாலேஜ் சூப்பராக இருக்குடாப்பா

சரி எதுக்கு இருக்கட்டேன்னு போச்சே எல்லாத்தையும் மைண்டில் பண்ணிட்டே போகிறேன் இன்றைக்கி நாம கைங்களுக்கு யூஸ் ஆகுதுட்டான் ரூட் மேப் போட்டு கொடுக்குறான் ஆகையால் போய்ட்டு போனதான அந்த காலத்துக்குள்ளே நீங்கள் சீக்கிரம் வரணும் வரணும்னா ஒருவேளை உங்களுக்கு ஆச்சுன்னா பெருமாளுடைய செய்தி பிராட்டியுடைய செய்தியோட தான் வரணும்ட்டான் தென் திசையை நோக்கி வானரங்கள்லாம் புறப்படுறது பல இடங்கள்லாம் தேடி பார்க்குறான் ரிக்ஷபிலம் அந்த ஓ அந்த ரிக்ஷ போய் தேடுறான் அதெல்லாம் பெரிய கரை கைகள்லாம் இருக்குது அதெல்லாம் முடிஞ்சிடு அப்புறம் கடற்கரைக்கு போய் நிற்கிறா பிராயோபவேசம் பண்ணுறோம்னு தீர்மானம் பண்ணுறான் இனிமே ஒன்றும் பிரயோஜனம் இல்லை ஏன்னா இந்த சுக்ரீவன் நம்மளை கொன்னே போட்டுவிடுவான் அங்கதான் முதற்கொண்டு பயப்படுறான் எங்கள் சித்தப்பாவுக்கு என் பேரில் பிரியமே கிடையாது அவர் இருக்கார் எங்கள் அப்பா போன வழியில் என்னை அனுப்பிச்சுடுவார்னு அவனோடான் எல்லாரும் அழுதுன்னு இருக்கா அந்த சப்தம் காதில் விழுது அப்போ ஒரு பிரம்மாண்டமான ஒரு நிழல் தெரியிறது என்னடானார் என்னமோ தெரியல ஒரு பிசாசு மாதிரி வந்ததுன்னார் எல்லா குரங்குகளும் பயந்து நெருங்கித்து அய்யய்யோ எங்களுக்கு உயிர் போயிடும் போல இருக்கே ராமாராமா எங்களை காப்பாற்றுனர் இந்த ராமராமானதான சப்தம் காதில் விழுந்தது அப்போ அந்த பூத்தம் மாதிரி இருக்கிற ரூபம் பேசுறது என்னடானார் பிக்கஸ்ட்டு பென்குயின் சம்பாதி தி ஆரிஜின் ஆஃப் தி பென்குயின் அந்த சம்பாதி என்றுதான கழுகரசன் எல்லீரும் ராமநாமமே சொல்லுவீர் சொல்லீர் எனக்கு ஒரு சோர்வு இல்லை எல்லாரும் அந்த ராமன் ராமன் திருநாமத்தை சொல்லுங்கோ அதை சொல்றதுனால எனக்கு சோர்வு போயிடுத்துனர் அவனுக்கும் அவனுக்கு கருகின இறகுகள் மறுபடியும் முளைக்க ஆரம்பித்தனர் இவா பேசின்றாலே என்ன பேசினான் ஜடாயு கூட பெருமாளுக்காக கைங்கரியத்துக்கு உயிரை விட்டுவிடான என்னது ஜடாயு உயிரை விட்டானா அய்யோயோ என் தம்பி போயிட்டானா ஒரு கழுகு கேட்கறது சுவாமி ஒரு கழுகை கேட்குறது ஆமாம் சுவாமி ஜட்டாயு யார் என் தம்பி சம்பாதி தன்னுடைய சரித்திரத்தை சொல்கிறார் நான் நான் ஜட்டாயு சகோதரர்கள் ஒரு சமயம் என் தம் என் தம்பியுடன் சேர்ந்து சூரியனுக்கு நெருக்கத்தில் சென்ற பொழுது அந்த சூரிய வெப்பத்தினாலே என் தம்பி துன்புறுத்தப்பட்டான் நான் என்னுடைய ரக்கைகளை கொண்டு மூடிக்கொண்டேன் என் ரக்கைகள் பொசுங்கி விட்டன நான் இங்கே இருக்கேன் என் தம்பி அங்கே சௌக்கியமாக இருக்கான்னு நினச்சேன் சொன்னேன் அவன் போய்ட்டானான் உடனே சம்பாதி என்ன பண்ணால் தெரியும் மூலியோ குரங்குகளை பார்த்து டே என்னை கொஞ்சம் ஜாகிரதையாக பிடிச்சிட்டு சமுத்திரத்துக்கு அழைச்சின்னு போங்கடாண்ணா அவன் சீஷோரில் இருக்கான் அவன் சம்பாதி என்னை ஜாகிரதையாக பிடிச்சுன்னு அந்த சமுத்திரத்துக்கு அழிச்சின்னு போவோம் இருக்குன்னு என் தம்பி போயிட்டான் ஒரு தீர்த்தாமாடி தர்ப்பணம் பண்ண வேண்டாமா ஒரு கழுகு ஒரு கழுகு அதுக்கு இருக்கக்கூடிய தர்மானுஷ்டானம் பண்ணணும் என்னை பிடிச்சிக்கோங்க என்னை அழைச்சின்னு போகும் நான் போய் சமுத்திரத்தில் தீர்த்தமாகணும் ஸ்நானம் பண்ணி என்னுடைய தம்பிக்கு நான் தர்ப்பணம் பண்ணணும்னு ஜடாயுவுக்கு சம்ஸ்காரம் பண்ணுற சம்பாதி அப்புறம் விஷயங்கள எல்லாம் பேசுகிறார் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிறா என் பிள்ளை சுபார்ஷன் கூட சொன்னான் யாரோ ஒரு புருஷன் ஒரு பெண்ணை தூக்கிட்டு போனதாக சொன்னான் அப்படியே சம்பாரி இங்கேருந்து இப்படி முத்து பார்க்குறார் கழுகு பார்வை நூறு யோஜனை தாண்டி லங்கைக்குள்ளே அந்த கோட்டை கோத்தளத்துக்குள்ள அசோகவனத்தில் ஒரு பெண்மணியானவள் சிம்சுபா வருஷத்துக்கீடு அழு அழுது கொண்டே அமர்ந்திருப்பதை சம்பாதி இங்கிருந்து பார்த்து சொன்னான் பேர்ட் வியூ அதனால் லங்கையில் தான் இருக்காங்க ஏற்கனவே லங்கையில் தான் இருப்பானதுக்கு ஒரு ஹேது என்ன சீதை தான் ராவண நாளை கவர்ந்து செல்லப்பட்ட பொழுது சுப்ரீவாதிகள் நடுவிலே தன்னுடைய திருவாபரணங்களை கைட்டி போட்டுட்டு போயிருக்கான் அதெல்லாம் புரிஞ்சுண்டா சரி இப்ப யார் லங்கைக்கு போறதுன்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் பேச ஒருத்தரை நான் பத்து அடி தாண்டுவேன ஒருத்தர் இருபது அடி வேணர் ஒருத்தர் ஐம்பது அடி வேணர் ஒருத்தர் எண்பது எண்பது அடிதாண்டு வேனர் இன்னொருத்தர் நான் நூறு யோஜனை தாண்டுவேன் அப்புறம் திரும்பி வருது எப்படின்னு யோஜனை பண்ணுவேன் அடைய நாடா இது இப்படியால் நீங்கள் சொல்லுவேன் வேண்டர் வேறு வழியில் சுவாமி எங்களுக்கு நோ ஆப்ஷன் சட்டால்னர் இப்படி ஒத்தருக்கு ஒத்தர் வீர் எத்தை பற்றி பேசின் இருக்கா அதில் தான் ஒத்தருக்கு கலந்துக்காமல் இருக்கார் ஒரு ஓரமாக யார் அவர் ஆஞ்சநேய சுவாமி ஜாம்பவான் கேட்டார் என்னடா பசங்களா நீங்களா சோரா பசங்க இன் நைன்டீன் ஃபார்ட்டி எயிட் ஐ வா சிக்ஸ் இயர்ஸ் ஓல்ட் பெருசு கதையை இப்போ முடியுமா ஒன்றும் நான் வாமனாவதாரத்தில் பெருமாள் திருவிக்ரமாவதாரம் பொழுது கழுத்தில் பெரிய டமாரத்தை கட்டினு உலகம் முழுக்க சஞ்சாரம் பண்றேன் நீரே இப்போ உண்மை தூக்கின்னு நாங்கள் சுமந்திரம் சுற்றின்று இப்போ போறதா போறதா சுக்ரீவம் உம்மையே சேர்ந்து எங்கள் தலையில கட்டிட்டான் இந்த கழட்டு கரடியை தூக்கிட்டு போக வேண்டியதாக இருக்கு நான் அங்கே போனேன் இங்கே போனேன் இப்போ போவியா சீத்தையை தேடுறதுக்கு லாயக்கே இல்லாமல் நீங்க ஏன் கூட வந்து பிராணனை வாங்குறேன்ட்டு அஞ்சனையே நீ ஒண்ணுமே சொல்லியே எனக்கு என்ன சுவாமி தெரியும் எனக்கு ஒண்ணுமே தெரியாது ஏன் தெரியாது உனக்கு உன்னுடைய பலம் உனக்கு தெரியாதராப்பா நீ எப்பேர் பட்ட வந்தரியுமான ஆஞ்சநேயர் சுவாமியே விசேஷமாக ஜாம்பவான் தூண்டுறார் அப்படியா நிச்சயம்னார் உடனே ஆஞ்சநேயருக்கு ஒரு உத்வேகமானது ஏற்பட்டது நான் உடனே தாண்டுறேன் சுவாமி தோ கிளம்புறேன் இப்பயே கிளம்புறேன் எதை தாண்டேன் சமுத்திரத்தை தாண்டுறேன்றதாக விசேஷமாக மந்த் அந்த மகேந்திரம் என்னப்படக்கூடியதான அந்த உயர்ந்த மலையின் மீது ஆஞ்சநேயர் ஏறி நின்றார் இவ்வளவு அவசரமாக சுந்தரகாண்டத்தை எந்த உபன்யாசிலையும் ஆரம்பித்ததே இல்லை തോ രാവണീത ശത്രുഷണേശ പദമന്വേഷും ചരണാചരിത്തെ പഥി തോര രാവണനീത സീത ശത്രുുരുഷണേഷമന്വേഷും ചാരണാചരിത്തെ പഥി വിശേഷമാണ് മഹേന്ദ്രമലയൻ മീത് ആഞ്ജനേയർ ഏറി എപ്പി മഹേന്ദ്രശീലാത് ഖഗേന്ദ്രവേഗ இற்றை ஏவலும் என் கோல் அருளும் வார் சிறைகளாக கல்லுடன் போல் கடப்பல் காண்மில் கம்பல் உங்களுடைய அத்தனை பேருடைய உற்சாகம் ஆசீர்வாதமும் என் தலைவனான சுக்ரீவன் ராமச்சந்திரமூர்த்தியுடைய அனுகிரக விசேஷமும் வார் சிறைகளாக கலுடன் போல் கடப்பல் காண்மில் கற்றை வார் சிறைகளாக சிறைகள் அர்த்தம் களுடன் போல் கடப்பல் காண்மில் களுடன் கருடன் கருடன் மாதிரி நான் போக போற பாருங்க மகேந்திரன் என்னும் மலையின் மீது ஏறினவனான அந்த ஆஞ்சநேயன் கருடனைப் போல அந்த ஆகாயத்தில் தான் தாவ ஆரம்பித்தான் அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி என்று வர்ணிக்கிறார் கம்பநாட்டாழ்வான் எப்பேர் பட்டவன் அஞ்சிலே ஒன்று பெற்றான்னர் வாயுவனுடைய குமாரன் அஞ்சிலே ஒன்றை தாவி ஆகாசத்தில் தாவி அஞ்சிலே ஒன்றை விசேஷமான அந்த சமுத்திரத்தை தாண்டி அஞ்சிலே ஒன்று ஆரியர்க்காக ஏகி ஆகாசத்தில் பறந்து அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கை கண்டு பூமியின் பெண்ணான சீதையை பார்த்து அஞ்சிலே ஒன்றை அங்கு வைத்தான் எங்கு உள்ளங்கியோ சலீலம் சலீலம் ஆத்மஜாய ஆதாய லங்கா நமாமி தம் பிராஞ்சலிராஞ்சனேயம் சீதையனுடைய சோகம் என்னும் நெருப்பை அஞ்சிலே ஒன்றை வைத்த லங்கையில் நெருப்பு வைத்தவன் அவன் நம்மை அழித்து காற்பான் இந்த ஆஞ்சனேயன் யாரு வாயுகுமாரன் ருத்ரனுடைய அம்சம் இல்லையோ அத ஒரு கவி சொன்னான் துஷ்டப்பினாக்கி தசபிஹி சிரோபிஹின் ஒரு சமயம் பரமேஸ்வரனை ராவணன் ஆராதித்தான் எப்படி ஆராதித்தான் அந்த பரமேஸ்வரனை ஆராதிப்பதற்காக தன்னுடைய ஒவ்வொரு தலையாக கிள்ளி கிள்ளி அக்னியில் போட்டு நெருப்பில் அகுதி செய்து பரமேஸ்வரன் ஆராதித்தான் பத்து தலையை நெருப்பில் போட்டு ஆராதித்தான் பரமேஸ்வரனுக்கு பிரியம் உண்டாச்சு அவனுக்கு அனுகிரகம் பண்ணிவிட்டான் ஆனால் அங்க ஒரு சிக்கல் என்ன ருத்ரன் என்றாலேயே தானே ருத்ரனுடைய மூர்த்தி எத்தகையது பதினோரு ருத்ரன் பதினோரு மூர்த்தி இப்போ ராவணன் பத்து மூர்த்திகளை ஆராதித்தான் பதினோராவது மூர்த்தியை அவன் ஆராதிக்கல அதனால் கோபமடைந்த பதினோராவது மூர்த்தியான அந்த ருத்ரமூர்த்தி இப்பொழுது ஆஞ்சநேயன் அம்சமாய் தன் வேகத்தை காண்பித்து லங்கையை அழித்தார்னு ஒரு கவி அதனால்தான் ருத்ராம்சம் என்பது சதுவுலம்பு தலிசி சங்கர் ராம்சுடை சங்கர் ராம்சுடை சதயுடு ஆசுக சம்பவம் ரொக்காக தியாகபிரம்மம் சங்கரனுடைய அம்சம் ஆசுக சம்பவம் ஆசுகன்னா யாருக்கு பேர் விசேஷமான அந்த வாயுவுக்கு பேர் சங்கரனுடைய அம்சம் வாயுவினுடைய குமாரன் ஆஞ்சனேயன் இப்படி ஏகாதசரு ஆராதிப்பதற்கு ராவணன் முயற்சித்தான் பத்து ருத்ரர்களை ஆராதித்தான் பதினோராவது ருத்ரன் இன்று ஆஞ்சனேயின் ரூபத்தில் லங்கையை அழிக்கிறது ണനീതീത ശത്രുഷണേഷ ചാരണാചരി പഥി ദുഷ്കരൺ നിഷ്പ്രതിദ്വന്ദ് ചിക്ീർഷൻ കർമ്മവാനര സമുദഗ്രശിരോ ഗഗ്രീവഹവാം പതിരി വബൂ നല്ല പശുക്കൾക്ക് മധ്യയിൽ ഇരിക്ക കാ കാളിയെപ്പോലെ ഉന്മുഖനായിരുന്നു കൊണ്ട്

முதல்ல தன்னுடைய ஆச்சாரியனுக்கு மந்தனம் சசூ உர்யாய ஆச்சாரியன் சூரியன் இல்லையா சூரியன் இடத்துல தான் காலக்ஷேமனர் சசூ உர்ஜாய தேவர்களுக்கு தலைவன் இடத்துல பவனாய பூவே தன் தந்தையாரை சேவித்தான் பூதேபிய அஞ்சலிம் கிருத்வாஹாம் கிருத்வாஹா சகாரகமனே மதிம் ஆகாயத்தில் கிளம்புவதற்கு முயற்சித்தான் அப்பொழுது அந்த மலையை ஹனுமான் தன்னுடைய திருவடியினால் அழுத்தினானர் எப்படி அழுத்தினானர் போஜன் ரான மகாகவி ஒரு அழகான சூர்ணிகையை சொல்றார் ததான நிஷேஷ உல்லங்குஷ நேஷரோகையா நிரந்தர நஷ்ப்பவரிஷ இவ இட்டோவிதீபூதந்ததா பாரிப்பிரவசித்திலதம்இில்ல இவ சந்திராசியமான

பாரித்த ஜல வந்த ஸ்ஃபிகதோத கீச்சருஷிரச் சம்மூன பூஷ்கார பூரித்தன தயிரமான ஊர்வாசிப அபஜத தாங்கொன்னார துயரத்தை அந்த மலை ஆஞ்சனேயன் பொழுது அடைந்ததான் அவர் அழுத்தின வேகத்தில் அந்த மலையில் கைரிக்க தாத்துக்கள் பொடிப்பொடியானது மரங்கள்லாம் அப்படியே பெயர்ந்து வந்தன என்ன நடக்கிறது என்பது தெரியாமல் மிருகங்கள்லாம் பயந்து கூச்சலிட்டன அங்கிருந்து பெரிய பெரிய பாம்புகள் சுருண்டு விடுவதை பார்த்தால் அந்த மலையினுடைய நரம்புகள் தெரித்து விடுவதை போன்று இருந்தது அதிலிருந்து பெரியரான அருவிகள் பெருகியதை பார்த்தால் அந்த கைரிக்க தாத்துக்கள் செங்காவி பொடிகளில் கலந்த பொழுது அந்த மலையின் உடம்பில் வெடிப்புகள் உண்டாகி அதிலிருந்து ரத்தம் பெறுவதை போன்றிருந்தது அந்த மாதிரி வச்சசாம வச்சசாம் தைஸ் தௌஸ்தம் அபஜதனர் அதே வேகத்தில் அவர் களமியில வேகத்தில் அந்த மரங்கள்லாம் ஃப்ரிக்ஷன் அந்த வேகத்தில் காற்றில் பிடிங்கிட்டு வந்துடு என்னென்னர் பொத்து பொத்து பொத்துல அப்படியே நடுவில் விழுந்துடு என்னடா பின்னாடி எவனான்னு கேட்டானா அவனுக்கு சேத்து பதில் சொல்வதற்காக சேத்து பந்தரத்துக்கு இன்னிக்கே இஞ்சி டேப்பு போட்ட மாதிரி மரங்கள் விழுந்தனமா அளவு எடுத்துனர் போற வழியில எல்லாத்தையும் முடிச்சுடலான் ஒரே என்ட்ரீல எல்லாத்தையும் முடிச்சுடு ஒன்னுக்கு ஒவ்வொரு தடவை அனுப்புறது ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு விஷயத்த சொல்லி தருது அப்ப ஏற்பட்ட சிஷ்யனை வச்சுன்னு ஆச்சாரியன் என்ன பண்ணுவான் பாவம் சொல்லடுகு செயலடு பேர் விக்ரந்தஸ்தோ சமர்த்தஸ்தம் பிராக்யஸ்தோரோத்தம பெருமானும் விராட்டியம் போட்டி போட்டு நம்மளை கொண்டாடினா இல்லையா प्रसीद प्रियं वेङ्कटेश प्रयच्छ श्रयच्छ